கொரோனா நோயால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்று இந்த மண் உலகத்தை விட்டு மறைந்து விட்டார். பார்த்த முகமும் பழகிய முகமும் இன்று மறைந்துவிட்டது. ஆனால் அவரது சாதனைகளும் அவரது இசையும் அவரது பாடல்களும் என்றும் நமது மனதில் நிலைத்து நிற்கும். பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்று மறைந்துவிட்டார் என்ற துயர செய்தி யாராலும் நம்ப முடியவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. இந்த அற்புதமான மனிதர் பாடி பறந்து நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்பது உண்மை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஒரியா என பல மொழிகளில் பாடியுள்ளார் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். கொரோனா நோயால் சென்னையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று மறைந்து விட்டார். அவரது உடல் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் கொண்டு செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்களும் திரையுலகத்தினரும் ஒவ்வொரு தனி நபரும் எல்லா துறையிலும் மிகுந்த வேதனையில் உள்ளனர். அவரது இறப்பு செய்தியை கேட்டு அவர் பாடிய அத்தனை பாடல்களும் அருமையான பாடல்கள். அந்த குரல் ஒரு மென்மையான குரல், இனிமையான குரல். அவர் ஒரு அற்புதமான மனிதர். அப்படி பல ஆயிரம் பாடல்களை பாடி வந்த அவருக்கு இப்படி கொரோனா நோயால் இறப்பு வந்தது எவராலும் நினைத்து பார்க்க முடியவில்லை. எஸ்பிபியின் இழப்பு அவரது குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என அவரது மகன் எஸ்பிபி சரண் கூறியுள்ளார். ஆமாம், அவர் சொன்ன செய்தி பெருத்த உண்மை. ஏனென்றால் ஒவ்வொரு தனி நபருக்கும் தமிழ் திரையுலகத்திற்கும் இந்திய திரையுலகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாக அவரது இறப்பு செய்தி இன்று வந்துள்ளது. தேசிய விருது, ஃபிலிம்ஃபேர் விருது, நந்தி விருது, செவ்வாலியர் சிவாஜி கணேசன் விருது, பத்மஸ்ரீ போன்ற எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்துள்ளார் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவரது ஆத்மா சாந்தியடைய அனைவரும் பிரார்த்தனை செய்வோம்.